ரீசெண்டாக ஹைப் சிஇஓ பார்க் ஜி ஒன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிடிஎஸ் மெம்பர்ஸோட சோலோ ஆல்பம் பற்றி பேசியிருக்காரு. ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஜேஹோ பஞ்சன் சோலோ ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஷுகா ஜிமன் வி ஜேகேயோட ஆல்பம் நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகிறதாவும், அண்ட் கம்மிங் நவம்பர் 25th ஆரமோட சோலோ ஆல்பம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜின் தவிர மற்ற மெம்பர்ஸோட மிலிட்ரி பற்றி கம்பெனின்னு டிசைட் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்னை விட 5 இயர்ஸ் சின்னவரான ஜேகே போவாரான்னு கேட்டதுக்கு சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஆர்டிஸ்டோட முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி பிக்கிட் அஃபிஷியலாக 2025 பிடிஎஸோட குரூப் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பிடிஎஸ் மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் போனால் தான் இது சாத்தியம். ஸோ கம்பெனி என்ன மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்கன்றதை பற்றி வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. சரிங்க, இப்போ நம்ம ஆரமோட ஆல்பம் பற்றி பார்ப்போம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ரோலிங் ஸ்டோனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூ எடுத்தது வேற யாரும் இல்லைங்க, அவரோட ஃபேவரட் ஐடலான பாரல் வில்லியம்ஸ். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் ஐடலுங்க. அது மட்டும் இல்லை, ஆரமோட ரொம்ப ஃபேவரட்டான ஐடலும் கூட. இவரை பற்றி ஆரம் நிறைய அதில் வந்து பேசியிருக்காரு. அண்ட் ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பிக் ஃபேனும் கூடங்க. இந்த இன்டர்வியூவில் அப்படி என்ன தான் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரமோட சோலோ ஆல்பத்தில் இவர் ஒரு சாங் வந்து கொலாப் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சரிங்க, இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக நம்ம ஆர்மிஸ் எல்லாம் முன்னாடி இந்த கொலாப் பற்றி கெஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம் வந்து அவரோட ஐஜி ஸ்டோரியில் பேரல் ஆரம்க்கு வந்து கிஃப்ட் பண்ண ஷூவை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அப்போவே நம்ம ஆர்மிஸ் எல்லாருமே இந்த கொலாபை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆர்மின்னா சும்மா வாங்க. அது மட்டும் இல்லைங்க, பேரல் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஸோட கொலாப் சாங்கும் அவரோட அப்கமிங் ஆல்பமான பிரண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களை மாதிரி நானும் வந்து பிடிஎஸோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன, அவங்களோட மிலிட்ரி என்லிஸ்ட்மெண்ட் பற்றி என்ன முடிவெடுத்திருக்காங்க, அண்ட் அவங்களோட அப்கமிங் கொலாபரேஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆர்மி.